Hello children, welcome to Time to Learn Easy. In the video, நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard social science geography 6th unit physical geography of Tamil Nadu. இந்த யூனிட்ல part 4 வந்து நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய bell iconஐ click பண்ணி allங்கற ஆப்ஷனையும் choose பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற वीडियोस உங்களுக்கு notificationல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, உங்க friends க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Plateaus. Plateausனா என்னது? பீடபூமிகள். Plateaus of Tamil Nadu are located between the Western Ghats and the Eastern Ghats. Tamil Nadu உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. It is roughly triangular in shape and covers an area of about 60,000 square kilometer. இது வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு முக்கோண வடிவத்தில் கிட்டத்தட்ட 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. Brahmagal Plateau is a part of the Mysore Plateau situated in the northwestern part of Tamil Nadu. அதாவது தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய Brahmagal Plateau பீடபூமிங்கிறது மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி. இட்ஸ் ஹைட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 350 டு 710 மீட்டர்ஸ். இதோடைய உயரம் வந்து 350 மீட்டர்லேருந்து 710 மீட்டர் வரைக்கும் காணப்படுது. தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் திஸ் ரீஜியன். அதாவது இந்த பகுதியில் தான், இந்த பீடபூமியில் தான் வந்து என்னது தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைஞ்சிருக்கு. எது? பிரம்மகால் பிளாட்டியூ. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பிளாட்டியூ. கோயம்புத்தூர் பிளாட்டியூ லைஸ் பிட்வீன் த நீலகிரிஸ் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர் பீடபூமி வந்து நீலகிரி தர்மபுரி மாவட்டத்துக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. இட்ஸ் ஹைட் வேரிஸ் ஃப்ரம் 150 டு 450 மீட்டர்ஸ். இதோடைய உயரம் 150 மீட்டர்லேருந்து 450 மீட்டர் வரைக்கும் மாறுபடுது. திஸ் ரீஜன் இன்க்ளூட்ஸ் சேலம், கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதாவது இந்த பீடபூமி சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியது. மொய்யார் ரிவர் செப்பரேட்ஸ் திஸ் பிளாட்டியூ ஃப்ரம் த மைசூர் பிளாட்டியூ. அதாவது மொய்யாறு ஆறு வந்து இந்த பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்குது. அதாவது மைசூர் பீடபூமிக்கும் கோயம்புத்தூர் பீடபூமிக்கும் இடையில வந்து மொய்யார் ரிவர் இருக்கு. Rivers like Bhavani, Noyal and Amaravati which originates from Western Ghats form valleys in this region. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகக்கூடிய பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் வந்து இந்த பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. மெனி இன்டர்மோன்டேன் பிளாட்டியூஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜியன் ஆஃப் த நீலகிரிஸ். அதாவது நிறைய நீலகிரி பகுதியில் மலை இட பீடபூமிகள் நிறைய இருக்கு. சிகூர் பிளாட்டியூஸ் ஒன் சச் பிளாட்டியூ. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக உள்ள ஒரு பிளாட்டியூ தான் சிகூர் பிளாட்டியூ. மதுரை பிளாட்டியூ ஃபவுண்ட் இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்டென்ஸ் அப் டு த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் கட்ஸ். மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரம் வரைக்கும் நீண்டிருக்கு. வைகை அண்ட் தாமிரபரணி பேசின்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் திஸ் ஜோன். அதாவது வைகை தாமிரபரணி ஆற்று வடிநில பகுதிகள் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இவ்வளவும் ஃபர்ஸ்ட் டீடைல் பிளாட்யூஸ். அடுத்தது பிளெயின்ஸ். த பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மே பி டிவைடட் இன் டூ, நேம்லி இன்லேண்ட் பிளெயின்ஸ், கோஸ்டல் பிளெயின்ஸ். தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய சமவெளிகளை ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள். இன்லேண்ட் பிளெயின்ஸ் ஆர் ட்ரெயின்டு பை த ரிவர்ஸ் பாலார், பொன்னையார், காவேரி அண்ட் தாமிரபரணி. தமிழ்நாட்டிலோட அந்த பாலாறு, வெண்ணையாறு, காவேரி, தாமிரபரணி இந்த ஆறுகள் வந்து உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியிருக்கு. காவேரி பிளெயின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்டைல் பிளெயின்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவேரி ஆற்று சமவெளி தான் வந்து ரொம்ப வளமான சமவெளிகளில் ஒன்று. த பிளெயின்ஸ் ஆஃப் காவேரி இஸ் ஃபவுண்ட் இன் சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் அண்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். அதாவது இந்த காவேரி சமவெளி வந்து சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் பரவியிருக்கு. கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ கால்டு கோரமண்டல் ஆர் சோழமண்டலம், லேண்ட் ஆஃப் சோலாஸ் பிளெயின் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. அதாவது தமிழ்நாட்டுடைய கடற்கரை சமவெளியானது கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி. எதுக்கு சோழமண்டல சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சோழர்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறோம். இட் இஸ் இது வந்து எங்கே வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொன்னால் எனது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டிருக்குது.
It is formed by the rivers that flow towards east drain in the Bay of Bengal. இது வந்து கிழக்குல இருந்து அதாவது இந்த சமவெளி கிழக்கு பார்த்து பாஞ்சு வங்காள விரிகுடால கடக்கக்கூடிய ஆறுகளால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹவு கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் தட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ட்ரெயின் இன் த பே ஆஃப் பெங்கால். அப்புறம் அடுத்தது இந்த ஃப்ளோ டுவர்ட்ஸ் வெஸ்ட் வந்து ட்ரெயின் இன் த பே ஆஃப் பெங்கால். ஸோ ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் வந்து எனது ஃப்ளோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் ட்ரெயின் இன் த பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ்னா ட்ரெயின் இன் ஃப்ளோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் ட்ரெயின் இன் அரேபியன் சி. ஓகேவாமா? ஸோ இட் இஸ் மோர் தேன் 80 கிலோமீட்டர்ஸ் வைட் அட் சம் பிளேசஸ். அது ஒரு சில இடங்களில் வந்து 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான அகலத்தோட காணப்படுது. தோ இட் இஸ் அன் எமர்ஜ்ட் கோஸ்ட் some parts are submerged into the sea. அதாவது இது வந்து ரொம்ப உயரமான கடற்கரை அப்படின்னாலும் ஒரு சில பகுதிகள் வந்து கடல்ல மூழ்கி இருக்கு. The sand dunes formed along the coast of Ramanathapuram and Thoothukudi districts are called தேரி. செகண்ட் 2 மார்க் கொஸ்டின். அதாவது ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடல் ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகளை தான் தேரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கோரல் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த ஹெட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார் இன் த ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். அதாவது கோரல் ராக்ஸ் அப்படின்னு சொன்னால் எனது பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிழக்கு கடற்கரை சமவெளிகள் உள்ள மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் வந்து காணப்படுகிறது. பீச்சஸ். த கோரமண்டல் கோஸ்ட் அலாங் த பே ஆஃப் பெங்கால் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸோட்டிக் பீச்சஸ். அதாவது வங்காள விரிகுடாவில் கடலை ஒட்டிய சோழமண்ட கடற்கரை நிறைய அழகான ரொம்ப சிறப்பு வாய்ந்த கடற்கரைகளை வந்து கொண்டிருக்கு. த கோல்டன் சாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பீச்சஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் வித் பாம் அண்ட் கசரைன்ஸ் க்ரோஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தங்க மணல் கடற்கரை பகுதியில் எனது பனை மரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலாக காணப்படுகிறது. மரீனா அண்டு எலியட் பீச்சஸ் ஆஃப் சென்னை, கோவளம் பீச்சின் காஞ்சிபுரம் அண்டு சில்வர் பீச்சின் கடலூர் ஆர் சம் ஆஃப் த ஃபேமஸ் பீச்சஸ் இன் தமிழ்நாடு. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா அண்டு எலியட் பீச், அப்புறம் காஞ்சிபுரம், அதில் வந்து எனது கோவளம் பீச்சு, அப்புறம் வந்து எனது கடலூரில் இருக்கக்கூடிய வெள்ளி கடற்கரை, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பீச்சஸ். அடுத்தது ட்ரைனேஜ். இதை வந்து நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.